Good morning students. Number last class, periodic classification of elements lesson la modern periodic table oda advantages enna abingiradha patti paathom. Ippo class la metals, non metals and metalloids na enna abingiradha patti paakalam. Modern periodic table la namba already paathom modern periodic table la form pannavar Henry Moseley and modern periodic table la horizontal rows periods அப்படினு சொல்லுவோம் vertical columns அப்படினா top to bottom so மேல இருந்து கீழாக கவுண்ட் பண்றத groups அப்படினு பாத்தோம் so டோட்டலா எவ்வளவு groups இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 18 groups இருக்கு periods எவ்வளவு இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 7 periods இருக்கு so இப்ப இந்த modern periodic tableல present ஆயிருக்க கூடிய elements எதை நம்ம metals னு சொல்வோம் அப்படினு பார்த்தோம்னா modern periodic table present ஆயிருக்க கூடிய elements ல most of the elements எந்த கேட்டகரியில இருக்கு அப்படினு பார்த்தோம்னா metal-ஆ தான் இருக்கு so அப்ப metals அப்படினா அதுக்கு என்னென்ன properties இருக்கு அப்படினு பார்த்தோம்னா metals அப்படினா அது mostly metals அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா hard ஆ some of the metals soft naturally இருக்கும் but mostly metals அப்படினா அது எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா hard ஆ அண்ட் ஷைனி ஷைனிங் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்ல பளபளப்பு தன்மை உடையதா இருக்கு மேலியபிள் மேலியபிள் அப்படின்னா தின் ஷீட்டா கன்வெர்ட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அயன் ஸோ அயன் பார்த்தோம் அப்படின்னா ராடா இருக்கிறத நம்ம மெல்லிய கதவு மாதிரி மாத்துறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தின் ஷீட்டா மாத்துறத மேலியபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபியூசிபிள் ஃபியூசிபிள் அப்படின்னா உருக்க முடியும் ஸோ அப்ப மெட்டல்ஸ் அப்படிங்கறத நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும் ஹார்டா இருந்தாலும் அதை ஃபியூஸ் பண்ண முடியும் டக்டைல் டக்டைல் அப்படின்னா தின் ஒயரா கன்வெர்ட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அலுமினியம் காப்பர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தின் ஒயரா கன்வெர்ட் பண்றோம் அதே மாதிரி அயன் கோல்டு இதெல்லாம் நம்ம ஹார்டா இருக்கக்கூடிய மெட்டலை தின் ஒயரா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் இல்லையா ஸோ அப்ப அந்த மாதிரி ஹார்டா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூசிபிள் உருக்கவும் முடியும் டக்டைல் தின் ஒயரா கன்வெர்ட் பண்ணவும் முடியும் ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கறது ஈஸியா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அதனால இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டியில இப்ப மெயினா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ஹோல்டு ஒயரிங்ல பார்த்தோம் அப்படின்னா காப்பரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கனெக்ஷன் ஒயர் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் ஸோ காப்பர்ங்கிறது எலக்ட்ரிசிட்டியை ஈஸியா கண்டக்ட் பண்ணும் அதே மாதிரி மெயின் டவர்ல இருக்கக்கூடிய ஒயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் ஸோ இந்த மாதிரி மெட்டல் அப்படிங்கறது எலக்ட்ரிசிட்டியை ஈஸியா கண்டக்ட் பண்ணக்கூடியது ஸோ அதனால இட் ஈஸிய குட் கண்டக்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மெட்டல்ஸ் அப்படிங்கறது ஆல்ரெடி சொன்னோம் ஹார்டா இருக்குன்னு சொன்னோம் ஸோ அப்ப ஹார்டா இருக்கு அப்படின்னாவே அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படிதான் இருக்கும் சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும் ஸோ அப்ப மோஸ்ட்லி மெட்டல்ஸ் அப்படின்னாவே எந்த பிசிக்கல் ஸ்டேட்ல தான் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கும் அதுல இப்ப இந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே எல்லோ கலர்ல குடுத்திருப்பாங்க அதுல இந்த ஹெச்ஜி அப்படிங்கறது மெர்குரி மெர்குரியை மட்டும் ரெட் கலர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கிறது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் எ லிக்விட் ஸ்டேட் மெட்டல் சோ மெட்டல்ல மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரே மெட்டல்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்குரிய சொல்லுவோம் ஸோ அப்ப மெர்குரி இஸ் எ லிக்விட் ஸ்டேட் மெட்டல் எக்ஸப்ட் மெர்குரிய தவிர ரிமைனிங் மெட்டல்ஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும் இப்ப இந்த பீரியாடிக் டேபிள்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எந்தெந்த பிளாக்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் அல்கலி மெட்டல்ஸ் அதாவது லித்தியத்தில இருந்து பிரான்சியம் வரைக்கும் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் அதே மாதிரி செகண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல பெர்லியத்திலிருந்து ரேடியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நம்ம மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அதாவது இந்த எல்லோ கலர்ல குடுத்திருக்காங்க இல்லையா சோ இத நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பி பிளாக் இந்த பிளாக் தான் நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பி பிளாக் எலமெண்ட்ஸ்லயும் மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு எதெல்லாம்
பி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அலுமினியம், காலியம், இண்டியம், டைட்டானியம், எஸ்என் அப்படின்னா டின், லே, பிஸ்மத். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பி பிளாக்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டல்ஸ் அப்படிங்கறது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாடிக் டேபிளுடைய வெரி ஸ்மால் பிளேஸ மட்டும் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடியது மெட்டல்ஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ மெட்டல் அப்படிங்கிறது ஹார்டாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்னஸ். ஸோ ஹார்ட்னஸ் மீன்ஸ் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஷைனிங்காக இருக்குன்னு சொன்னோம். பட் நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷைனிங் லெஸ்ஸாக இருக்கும், பளபளப்பு தன்மை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன். கார்பனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோல், சார்கோல், நிலக்கரி, மரக்கறி சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நிலக்கரியில கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு. அது பாக்கிறதுக்கு பிரைட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, பிரைட்லெஸ். ஸோ அதனால ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேலியபிள் ப்ராப்பர்ட்டி, மேலியபிள் அப்படின்னா தின் ஷீட்டா மாத்துறதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நான் மெட்டல்ஸை நம்ம ஷீட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் நீ கோலையே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கோலை நம்ம ஷீட்டா மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறது நான் மேலியபிள். அதே மாதிரி டக்டைல், டக்டைல் அப்படின்னா தின் ஒயரா மாத்துறது. ஸோ அப்போ தின் ஒயரா நம்ம கோலை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஸோ அப்போ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறது நான் மேலியபிள், நான் டக்டைல் அண்ட் ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் அப்படிங்கறது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அப்ப மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் அப்படின்னாவே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்டா தான் இருக்கும். அதே மாதிரி மெட்டல்ஸ் அப்படிங்கறது பீரியாடிக் டேபிள்ல எங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி பி பிளாக்ல மட்டும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடியே பி பிளாக்ல மெட்டல், சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் மெட்டலா இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த பீரியாடிக் டேபிள்ல ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் மெட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. அப்ப மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல எது எல்லாம் நான் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், செலூனியம், புரோமியம், அயோடின், இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அப்படிங்கறது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னோம், மெட்டல்ஸ்ல ரெட் கலரா கொடுத்துருந்தது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறதுல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல் எதை சொல்லலாம் அப்படின்னா புரோமின சொல்லலாம். ஸோ அப்ப விச் மெட்டல் இன் லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்குரிய எழுதணும். விச் நான் மெட்டல் இஸ் லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரோமின், பிஆர், புரோமினோட சிம்பல் பிஆர். ஸோ அப்ப புரோமின் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல். அப்ப அதர் நான் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கும் அண்ட் கேசிய ஸ்டேட்லயும் இருக்கும். ஸோ அதுதான் இப்ப இந்த ப்ளூ கலர்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல நமக்கு அந்த சிம்பிள் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ். எல்லோ கலர்ல கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காசிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலூனியம், அயோடின் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின்லாம் பார்த்தோம் அப்படின்னா காசிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல். புரோமின் பிஆர் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது த்ரீ பிசிக்கல் ஸ்டேட்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வெரி ஸ்மால் குவான்டிட்டியில எலமெண்ட்ஸ் இருந்தாலும்
சாலிட் ஸ்டேட்லயும் நான் மெட்டல்ஸ் இருக்கு, லிக்விட் ஸ்டேட்லயும் நான் மெட்டல்ஸ் இருக்கு, அண்ட் கேசிய ஸ்டேட்லயும் நான் மெட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹீலியம்ல இருந்து ரேடான் வரைக்கும் இருக்கக்கூடிய திஸ் எலமெண்டா ஆல்ரெடி நோபிள் கேசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த நோபிள் கேசஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்ப பீரியாடிக் டேபிள்ல வெரி ஸ்மால் குவான்டிட்டியில ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறது சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கு, லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கு, கேசிய ஸ்டேட்லயும் இருக்கு. நான் மெட்டல்ஸ் அப்படிங்கறது மெட்டலோட ப்ராப்பர்ட்டியில இருந்து ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டியில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்டா இருக்கும், ஷைனிங் லெஸ்ஸா இருக்கும், நான் மேலியபிள் அண்ட் நான் டக்டைல். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணாது, எக்ஸப்ட் கிராஃபைட். அதாவது கார்பன் உடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் நம்ம கிராஃபைட் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிராஃபைட் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ கார்பன், கிராஃபைட்லேயும் கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ கார்பன்கிறது நான் மெட்டல். ஸோ நான் மெட்டலாக இருந்தாலும் கிராஃபைட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி நான் மெட்டல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய நான் மெட்டல்னு எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனோட ஒன் வெரைட்டியாக இருக்கக்கூடிய டைமண்ட்டை சொல்லலாம். ஸோ டைமண்ட் இஸ் ஏ நான் மெட்டல். பட் நான் மெட்டலாக இருந்தாலும் டைமண்ட் மட்டும் எப்படி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ அப்போ ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரே நான் மெட்டல் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா கார்பனோட ஒன் டைப்பாக இருக்கக்கூடிய டைமண்ட்டை சொல்லலாம். இப்போ இதுவரைக்கும் மெட்டல் நான் மெட்டல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் மெட்டல் அப்படின்னா ஹார்டாக இருக்கும் அண்டு தென் ஷைனிங்காக இருக்கும், மேலியபிள் டக்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நான் மெட்டல்னால் அதெல்லாம் எது இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும், நான் மேலியபிள், நான் டக்டைல் அண்ட் நான் கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டரும் ரெண்டும் ஒரே எலமெண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மெட்டலாய்ட்ஸ் எதெல்லாம் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்ல எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பி பிளாக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அதில் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பீரியாடிக் டேபிளோட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம். வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ். அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். எது அப்படின்னு பார்த்தோம்னா பி பிளாக்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆஸ்ட்ரடைன், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் பீரியாடிக் டேபிளுடைய எலமெண்ட்ஸில் மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.